புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை என்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு காலை எழுந்தவுடன் மலம் கழிப்பது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறதோ, அதே போல் மலம் கழிக்கும் போது வலிகளோ வேதனைகளோ சிரமங்களோ உதிரப்போக்கோ இல்லாமல் மலம் கழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு மூல நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். காலை எழுந்தவுடன் நிறைய குழந்தைகள் இன்றைக்கு மலம் கழிப்பதற்கு பயப்படுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு ஆசனவாய் இறுக்கம் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். வருகின்ற மலம் ரொம்ப இறுகி கல் போன்ற மலமாக வெளியில் வரும்போது அது ஆசனவாயில் கிழிசலை ஏற்படுத்தி ஆசனவாய் வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். இந்த மூன்று பிரச்சனைகள், ஒன்று இறுக்கமான ஆசனவாய், இரண்டாவது ஆசனவாய் வீக்கம் அல்லது புண், மூன்றாவது மூலம், இந்த மூன்று பிரச்சனைகள் இன்றைக்கு நமக்கு மிக அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய பூமியாக இருந்தாலும் சூடான காபி குடிக்கக்கூடிய வழக்கத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம நாடு தான். அதிகமான சூடு இருக்கக்கூடிய பூமியாக இருந்தாலும் காலை முதல் இரவு வரை சாப்பிடுகின்ற அனைத்து உணவுகளிலேயும் காரத்தை சாப்பிடுகின்ற நாடு நம்ம ஊர் தான். காரம் பத்தாதுன்னு அதில் புளிப்பு, அதில் எண்ணெய், என்னென்ன விஷயங்கள் வயிற்றை பாதித்து அமிலத்தன்மையை அதிகமாக்குமோ அத்தனையும் செய்யக்கூடிய மிகப்பெரிய பூமி எதுனா நம்ம தமிழ்நாடு தான், சந்தேகமே இல்லை. இது கூட மது அருந்தக்கூடிய பழக்கம், இது கூட கடுமையான அசைவ உணவு சாப்பிடக்கூடிய பழக்கம், கீரைகளையோ காய்கறிகளையோ பழங்களையோ கிட்டக்கூட சேர்க்காமல் இருக்கக்கூடிய பழக்கம் நம்மை மிகப்பெரிய அளவில் நோயாளியாக மாற்றி விடுவதை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு இந்த மூல நோய் ஏற்படுவதற்கு, ஆசனவாய் இறுக்கம் ஏற்படுவதற்கு, அதே போல் ஆசனவாய் புண்கள் அல்லது ஆசனவாய் வீக்கம் ஏற்படுவதை எவ்வாறு குறைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதை பற்றிய குறிப்புகள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது, ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீர் தான் இன்றைக்கு பெருங்குடல் சம்பந்தப்பட்ட ஆசனவாய் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம். இரண்டாவது, ஒரு நாளைக்கு குறைந்தது 200 கிராமாவது நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். 200 கிராம் நார் சத்து இருக்கக்கூடிய உணவுனா அது என்ன கணக்கு? 2 கொய்யாக்காய்கள், 1 கப்பு பப்பாளி பழம், 1 கப்பு மாம்பழம், பலாப்பழம், அல்லது ஒரு 200 கிராம் அளவுக்கு புடலங்காய் சமைத்த உணவு, அவரைக்காய் சமைத்த உணவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைபர் குறைந்தது ஒரு 200 கிராமுக்காவது நம்ம சாப்பிடணும். மூன்றாவது, உணவில் பச்சை மிளகாய் சம்பந்தப்பட்ட, காய்ந்த மிளகாய் சம்பந்தப்பட்ட காரத்தை குறைத்து, மிளகு தூள் சம்பந்தப்பட்ட காரத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். நான்காவது, ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு மலம் வரும்போது அதை அடக்கி வைக்கின்ற குணத்தை மாற்றி காலை எழுந்தவுடனேயே வயிறு கழிவுகளை நீக்கக்கூடிய முறையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஐந்தாவது, ஒரு நாளைக்கு குறைந்தது ஏதாவது ஒரு கீரையை நேரடியாகவோ துவையலாகவோ உணவில் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். 6, மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்னு சொல்லக்கூடிய அரிசி சம்பந்தப்பட்ட, மைதா சம்பந்தப்பட்ட, மலச்சிக்கலை உருவாக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். 7, அதீத அசைவ உணவுகள் மேல் பிரியம் இருந்தாலும் கூட வாரத்திற்கு ஒரு முறைக்கு மேல் அசைவ உணவுகளை சேர்க்காமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். 8, இன்றைக்கு மலச்சிக்கலை நேரடியாகவோ மறைமுகமாகவோ உருவாக்கக்கூடிய மாத்திரைகளை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற அசௌகரியங்களுக்காக நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கோமேயானால் அதை குறைப்பதற்கான வழிமுறைகளை நாம் பின்பற்ற முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 9, ரொம்ப முக்கியமானது, நம்முடைய உடலில் ஏற்படுகின்ற மலச்சிக்கல் வாதம் சார்ந்த, பித்தம் சார்ந்த, கபம் சார்ந்த, குடலால் ஏற்படுகிறதா அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் கொண்டு வர வேண்டும். 10, மலச்சிக்கலோ ஆசனவாய் வீக்கமோ அல்லது இறுக்கமான ஆசனவாயோ எதாக இருந்தாலும் ஒரு மருத்துவரை சந்தித்து நமக்கு என்ன தொந்தரவு இருக்கிறது அப்படிங்கிற புரிதலை கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். இந்த 10 விஷயங்களை நாம் செய்ய முடியுமேயானால் காலை எழுந்தவுடன் மலச்சிக்கலோ அல்லது மலம் கழிக்கும் போது ஏற்படுகின்ற வலியோ வேதனையோ எரிச்சலோ ஏதும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை நாம் வளர்த்து கொள்ள முடியும். எப்படி வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்? 3 கை மருந்துகள் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல வந்து வாழைப்பழச்சாறு. காலை எழுந்த உடனேயே மஞ்சள் வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழமாக 2 வாழைப்பழங்களை எடுத்து அதில் வந்து ஒரு 300 மில்லி வெந்நீர் கலந்து அரைத்து இந்த கரைசலை
இளம் சூடாக காலை வெறும் வயிற்றில் குடிக்க முடியுமான்னு பாருங்கள். இதை சாப்பிட்டாலே வயிற்றிலிருந்து கழிவுகள் எந்த வலியும் வேதனையும் இல்லாமல் சுலபமாக வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, உணவு சமைக்கும்போது, ஒரு காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெயை உணவில் சமைக்கின்ற ஒரு வழக்கத்தை வச்சுருந்தோம். இன்றைக்கு கூட நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன், திருநெல்வேலி மாவட்டத்தை பார்க்கும்போது சாம்பார் செய்யும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை டீஸ்பூன் விளக்கெண்ணெயை வந்து அந்த சாம்பாரில் கலந்துருவாங்க. பருப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள், கிழங்கு வகைகள் சமைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாதத்தை குறைப்பதற்கு அந்த விளக்கெண்ணெயை கலப்பாங்க. ஸோ இதோடு சேர்த்து நம்ம அந்த மாதிரி சாம்பார் செய்யும்போது, குழம்பு செய்யும்போது, மீன் குழம்பெல்லாம் செய்யும்போது ஒரு 3 மில்லி விளக்கெண்ணெயை உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். அப்போது உங்களுக்கு அது உடம்பில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை குறைத்து மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை மிகப்பெரிய அளவில் மாற்றி விடுவதை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது மிகச் சுலபமானது மலவிளக்கிகள். இன்றைக்கு மூலநோய் வராமல் தடுப்பதற்கு, அதே போல் நேரடியாக ஆசனவாய் இறுக்கம் ஏற்படாமல் தடுப்பதற்கு, ஆசனவாய் புண்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு மலமிளப்பிகள் ஒரு 3 மில்லி அளவுக்கு விளக்கெண்ணெயை சாப்பிடுவதோ தினசரி, அல்லது அர்ஷோகல்பம்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு சூரணம் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அர்ஷோகல்பத்தை எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம், ஏதாவது ஒரு வழக்கத்தை வச்சுக்கலாம். எதுவுமே கிடைக்கலன்னா நமக்கு இருக்கவே இருக்குங்க துத்தி சூரணம், நாட்டு மருந்து கடைகளில் சுலபமாக கிடைக்கும். துத்தி இலைச்சூரணம்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த துத்தி இலைச்சூரணத்தை மோரில் கலந்து காலை வெறும் வயிற்றிலோ இரவு படுக்கும்போதோ சாப்பிடுவது. இந்த பழக்கங்களை நாம் வைத்து கொண்டாலே இன்றைக்கு நமக்கு ஏற்படுகின்ற இந்த வலி, வேதனை, மூலத்தினால் ஏற்படுகின்ற இரத்தப்போக்கு, ஆசனவாய் இறுகி போயிருக்கக்கூடிய சூழல், ஆசனவாயிலிருந்து ரத்தம் கசியக்கூடிய சூழல், இவை அனைத்துமே மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். மூல நோயோ, ஆசனவாய் இறுக்கமோ, ஆசனவாய் புண்ணோ எதாக இருந்தாலுமே முறையான பரிசோதனை எடுத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பரிசோதனை எடுத்து கொண்ட பிறகு இயற்கையாக இருக்கக்கூடிய ஆயுர்வேத சித்த மருந்துகள் அல்லது உணவு முறைகளை நம்ம தொடர்ந்து பின்பற்றினோமேயானால் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இந்த பிரச்சனையை நாம் நிச்சயமாக குணப்படுத்தி கொள்ள முடியும். மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.